காதல் கை கூடவில்லையா, கணவன் மனைவிக்குள் தொடர் சண்டையா, அலுவலகத்தில் முன்னேற முடியவில்லையா, வியாபாரத்தில் தடையா, சகல விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறார் மலையாள ஜோதிடர் எஸ் மாலிக். தொடர்புக்கு 6374-34667-9884371-29 அஸ்ரத் கூரியம்மா மலையாள ஜோதிட நிலையம், காவாங்கரை, சென்னை. கால் பண்ணு, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மள எப்படி பாத்துப்பாங்க அப்படி பாத்துப்பாங்க. போலாமா இப்படிங்கறதுக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு? எனக்கு தெரிஞ்ச திருஷாலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 வாங்குறாங்க. ஐஸ்வர்யராஜஸ் வந்து படத்துக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கிறாங்க அப்படின்ட்டு. இப்போ நயன்தாராவுடைய சம்பளத்தை யாராலுமே வந்து பீட் பண்ண முடியல சார். தருண் கோபிய காலை படத்துல ஷூட்டிங் ஸ்பாட்ல அப்படி பிடிச்சு டீஸ் பண்ணிருக்க, அதனாலதான் பாத்தீங்கன்னா ஏ இவனை ஒரு ஹீரோவை போட்டு நாமளா ஒன்னா சேர்ந்து நடிச்சு ஒரு படத்தை உருவாக்கன்னு சொன்னதுதான் மாயாண்டி குடும்பத்தை. அந்தனுடைய வெளிப்பாடு தான் சார் லவ் டுடே டைரக்டர் வந்து தானே நடித்தது. ஒவ்வொரு ஹீரோக்கிட்டையும் போய் சொல்லி 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 பிரதீப் ரங்கநாதன் அங்கே அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு ஒரு வழியாக நாமளே நடிப்பண்டான்னு சொல்லி நிறைய ஸ்கிரிப்ட்லாம் மாற்றி அதுக்கப்புறம் நடித்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 50 கோடி தாண்டி போயிட்டுருக்கு. இன்றைக்கி யாரெல்லாம் இது பண்ணாங்களோ அந்த டைரக்டர்லாம் எனக்கு ஒரு கதை இருக்கான்னு வந்து ஃபோன் போட்டு கேட்டுட்டு இருக்காங்களாம். சிவாஜி படத்தில் வந்து அங்கவை சங்கவை அப்படின்னு சொல்லி ரொம்ப பொங்க வச்சிட்டீங்களாடா அப்படின்னு வார். அது யார் அங்கவை சங்கவைனா வேல்பாரியோட இரு மகள்கள். இவ்வளோ பெரிய ஒரு மன்னனுடையது அதை வந்து நீ கிண்டல் பண்ண, நீ வந்து வேல்பாரியோடைய கதையை எடுக்கலாமான்ட்டு பல பேர் இப்போ எதிர்ப்பில் இருக்காங்க. அது வந்து விஜய்க்கு வந்து மிஸ்கின் இருக்கணும்னு ஒரு விருப்பம் இருக்குது. மிஸ்கினுடைய பல படங்கள் நாங்கள் விட விஜய் வந்து ரொம்ப ரசித்து பார்ப்பார் அப்படின்னு. அவருடைய ஆக்டிங்கே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக விஜய் தான் வந்து லோகேஷ் கிட்ட சொல்லி மிஸ்கின் நடித்தா எப்படி இருக்கும் அதில் அப்படின்னு சொல்லி பேச்சு வார்த்தை. என்னென்னா நீங்கள் மற்ற சொன்ன ஆட்கள் எல்லாம் வந்து படத்தில் தலையீடு இருக்காது, மிஸ்கின் வந்து தலையீடு பண்ணுவார். அது வந்து ஒரு டைரக்டருடைய சுதந்திரத்தில் தலையிடுற மாதிரி. அதுவும் வந்து விஜய் மாதிரியான ஒரு பெரிய ஸ்டார் வச்சு பண்ணுற படத்தில் வந்து இன்டர்ஃபியர் ஆகிறது வந்து அவங்க விரும்ப மாட்டாங்க. அது நல்லதும் கிடையாது. அதனால் மிஸ்கின் வந்து காட்டி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் நான். எனக்கு தெரிஞ்சு குறிப்பாக பார்த்தீங்கன்னா மன்சூர் அலிகானுக்கு அவ்வளோ பெரிய கேரக்டர் இருக்காங்க அதில், இந்த படத்தில். இந்த படத்தில் ஏன்னா மன்சூர் அலிகானுடைய மிகப்பெரிய ஃபேன் வந்து லோகேஷ். சூர்யா கார்த்திலாம் பார்த்தீங்கன்னா புதுமுக இயக்குநர்களுக்கு வாய்ப்பே கொடுக்குறதில்ல. ஒரு படம் பண்ண ஹிட் அடித்த டைரக்டர் தான் அவங்க கொடுப்பாங்க. அடுத்த படம் அது மண்ண கவனத்தை வேறு விஷயம், கொடுக்கவே மாட்டாங்க. கேட்டால் சார் பிஸ்னஸ் சார் அப்படின்வாங்க. நீங்கள் வந்து அது ஏன் வந்து அதை பண்ண மாட்டேன்றாங்கன்னு தெரியல. டாட்ச்மேனருக்கு வணக்கம். சினிடாக்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு செய்யார் பாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். திரிஷா, ஐஸ்வர்யா ராஜேஷ் போன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய சம்பளத்தை வந்து உயர்த்தி கேட்குறாங்க அடுத்தடுத்த படங்களில் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய நியூஸ் வந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக அவங்களுடைய ஒரிஜினல் சம்பளம் எவ்வளோ சார்? இல்லை அது எப்படி இப்போ வந்து ஹீரோக்களுக்கு வந்து ஒரு மார்க்கெட்டை வச்சு நம்ம வந்து பிஸ்னஸை வச்சு ஒரு சம்பளத்தை வந்து நம்ம பேசிடலாம். வந்து இவங்களுடைய சம்பளம்லாம் வந்து முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப சொற்பத்தில் தான் இருந்தது. இப்போ திருஷாவதெல்லாம் கண்டிப்பாக ஏறி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னென்ன பொன்னியின் செல்வன் வந்து குந்தவை, இந்த குந்தவையுடைய அழகுக்காகவே வந்து சில ப்ரொடியூசர் வந்து சம்பளத்தை உயர்த்திட்டு போவாங்க. அதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச திருஷாலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 வாங்குறாங்க. ஐஸ்வர்யராஜேஷ் வந்து படத்துக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கிறாங்க அப்படின்ட்டு. இப்போ நயன்தாராவுடைய சம்பளத்தை யாராலுமே வந்து பீட் பண்ண முடியல சார். இன்றைக்கி வந்து லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா தான். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் தனியாக இருக்காங்க. அந்த சம்பளத்திலேருந்து இன்னும் அவங்க இறங்கலை. அந்த 4 கோடியோ 3.5 கோடி 3 கோடி படத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்டோரிக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க. அடுத்து நயன்தாரா இடத்தை வந்து சம்பளத்தில் பிடிக்க போகிற நடிகை வந்து கண்டிப்பாக திரிஷா தான். அதில் வந்து எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. ஆனால் இப்போ நடிகைகளை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு படத்தில் வாங்குறாங்க சரி, அது படத்தில் ஒரு 10 லட்சம் 15 லட்சம்னா பிரச்சனை இல்லை. பட் வந்து ஒரே அடியாக டபுளாக கேட்குறாங்க அப்படிங்கிறதான் வந்து தயாரிப்பாளர் தரப்புக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சிக்கு உள்ளாகுது அப்படின்னு சொல்லிட்டு தயாரிப்பாளர் தரப்புலாம் சொல்லப்படுதே சார். இல்லை சார், நீங்கள் இப்போ ஒரு பெரிய ஹீரோடைய சம்பளத்தை பார்க்கும்போது இதெல்லாம் உண்மையிலே ஒரு சோட்டா சம்பளம் தான். அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து ஒரு படத்துக்கு போய் 40 கோடி ரூபா கட்டிருக்காரு. அவன் ப்ரொடக்ஷனில் அப்படியே ப்ரொடியூசர் வந்து அலறி போயிருக்காரு. இப்போ எதுவும் பண்ண போகிற படம், இப்போ பண்ண போகிற படம் ஒரு படத்துக்கு இந்த மிலன் ஒரு டைரக்டர் பண்ண போகிற படத்துக்கு 40 கோடி கொடுங்கன்னு அந்த ப்ரொடியூசர் கொஞ்சம் நேரம் ஆகிட்டாரு. இது என்ன காரணம்னா மாநாடுக்கு பிறகு வந்து சிம்பு 35 கோடி சம்பளம் கேட்குறாருன்னே நாம் 5 கோடி அதிகமாக கேட்போம். இப்படி ஒவ்வொரு ஹீரோக்களுக்குமே வந்து இந்த போட்டி இருக்குது.
அவங்கள சக போட்டியாளர். இப்போ இது இவர் விஜயே எடுத்துங்களேன், அடுத்த படத்துக்கு 170 கோடின்றாங்க. இல்லை என்ன வந்து எங்கே போய் என்ன ஆக போகுதுன்னு தெரியல சார். வந்து இவங்கள பார்க்கும்போது ஹீரோயின்ஸ் வந்து என்னதான் நீங்கள் வந்து அந்த காலத்தில் தான் மரத்தை சுற்றிட்டு வந்தாங்க, டூயட் பண்ணாங்கன்னு. இப்போ வந்து ஹீரோக்கு யூக்கெல்லாம் வந்து அவங்களும் வந்து கதைக்களத்தோடு இருக்காங்க, அவங்களும் உழைக்கிறாங்க, அவங்களுக்கான ஒரு ரசிகர் பட்டாலும் இருக்குது. அந்த அளவுக்குலாம் அவங்க ஒன்றும் கேட்கல. அதுலேருந்து வந்து ஒரு கடைசி பகுதி தான் அவங்க வந்து சம்பளமாக கேட்குறாங்க. கொடுத்தா என்ன இருக்கு? அது ஒன்றும் யாரும் ஒன்றும் பெரிய இதுவாகலாம் சொல்லலை சார். எனக்கு தெரிஞ்சு ஹீரோயின் தகுதியானால் ஒன்றும் கேட்டால் பார்த்தீங்கன்னா அவன் கால் ஷீட்லாம் கிடைக்கல. நிறைய பேருக்கு நம்ம சொல்கிறோம் சம்பளம் உயர்வுன்னு, ஓய் த்ரிஷாவோ ஐஸ்வர்யராஜேஷோ மத்தியா இப்போ இருக்கிற ஓரளவுக்கு லைம்லைட்டில் இருக்கிற நடிகையில் போயிட்டு நீங்கள் கேட்டு பாருங்கள், நான் அதில் இதுவாக இருக்கிறேன், இந்த படத்தில் நடிச்சிருக்கேன்னா பிஸியாக தான் இருக்கிறாங்க. அதனால் வந்து ஆட்டோமேட்டிக்காக இவங்களே கூட ப்ரொடியூசரே வந்து ஆசை தானே. இப்போ வந்து 2 கோடி ரூபா வாங்குறாங்கன்னா கால் ஷீட் உடனே வாங்கி ஆகணும்னா இன்னும் 3 கோடி ரூபா தராங்கன்னு உடனே சரி அந்த தேதியிலேருந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இந்த தேதியில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ட்டு இயல்பாக வரத்து தான். ஹீரோக்குள்ள ஒப்பிட்டு பார்க்கும்போது இவங்க சம்பளம்லாம் நியாயமாக கொடுத்தே தீரலாங்க. அதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது. சொன்ன பதிலிருந்து நான் கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ இவ்வளோ சம்பளம் கேட்குறாங்க ஹீரோக்கள்லாம், ஆக்சுவலாக வந்து அவங்களுடைய ஒரிஜினல் பிஸ்னஸ் வந்து அவங்களுக்கு தெரியுதா? ஏதோ ஒரு படம் ரெண்டு படம் டக்குன்னு ஒரு 100 கோடி கிளப்பில் இணைதுன்னு வச்சுக்கோமே, அதை ஒப்பிட்டு அடுத்தடுத்து இது மாதிரி உயர்த்ததுனால தயாரிப்பாளர்கள் வந்து யாருமே அவங்க அணுகாத மாதிரி தானே தெரியுது. ஏதோ ஒரு 2-3 நிறுவனங்களாம் படம் பண்ணுற மாதிரி இருக்குது. அவங்கள வச்சு தயாரிப்பாளர் அணுகாத மாதிரி தெரியுதுங்களா? தயாரிப்பாளர் போய் விழுந்து அடிச்சுன்னு போட்டி போடவே தான் இவங்க பாட்டு சம்பளத்தை ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக வந்து நாங்கள் இவ்வளோ தாங்க சம்பளம் கொடுப்போம்னு ஒரு ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஒரு முடிவு பண்ண சொல்லுங்களா பார்க்கலாம். நிச்சயமாக இது வந்து ஒரு காலம் நடக்கவே நடக்காது. ஆனால் ஏற்கனவே இது மாதிரி தீர்மானங்களாக கொண்டு வந்திருக்காங்க. அந்த தீர்மானம்லாம் சும்மா சார், அது எத்தனை தீர்மானம் போடுவீங்க? எந்த தீர்மானம் நிற்கவே நிற்காது. ஹீரோக்கள் முன்னாடி கிடையாது. இங்கே வந்து ஹீரோக்களுடைய கையில் தான் தமிழ் சினிமா. அதில் வந்து எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. நீங்கள் வந்து டைரக்டரு அது இதுன்னு கதை எல்லாமே சொல்லிடலாம். ஹீரோவை மையப்படுத்தி தான் வந்து சினிமா இருக்குது. அது ஓடுதோ ஓடலையோ, ஏன்னா இவங்களாம் வந்து முடிவு பண்ணுறாங்க. இந்த ஹீரோவை போட்டால் தான் ஓப்பனிங், இந்த ஹீரோவை போட்டால் தான் பிஸ்னஸ்ஸு, இந்த ஹீரோவை போட்டால் தான் வந்து தியேட்டர் ஃபுல்லாகுது அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. அது ஹீரோக்களுக்கு சாதகமாகிடுது. அப்போ ஹீரோக்களுக்காக தான் கதையை எழுதுகிறாங்க. ஆமாம், ஹீரோக்களுக்காக தான் கதையை எழுதுகிறாங்க சார். கதைக்காக எந்த ஹீரோவும் கிடையாது. ஹீரோக்காக தான் கதை. ஹீரோக்களுடைய தலையிடம் இருக்குது எல்லா படங்கள்லையும். பெரிய டைரக்டர் படத்துங்களில் வந்து கிடையாது. நீ மற்ற படங்கள்லாம் நான் ஒரு ஹீரோ பேர் சொல்ல விரும்பலை. நான் ஒரு 2 நாள் ஷூட்டிங் போய் பார்த்தேன். நான் பார்த்தீங்கன்னா அந்த டைரக்டர் வந்து சேர் போட்டு ஓரமாக உட்கார வச்சுட்டாரு. அவர் வெறும் ஆக்ஷன் கட்டு மட்டும் சொல்கிறாரு, மீதி எல்லாம் இவர் தான் இறங்கி பண்ணிகிட்டு இருக்காரு. என்ன சார் சொல்கிறீங்க? இது வந்து உண்மை. அந்த ஹீரோ பேரை சொல்ல விரும்பலை. அவர் சமீப காலத்தில் வந்த 2 படங்களை இட்டு இப்பவும் படம் பண்ணிகிட்ருக்காரு. சம்பள உயர்வு பற்றி பேசின அவரும் அதில் ஒருத்தர் அவரும் இருக்கார். இது எல்லா ஹீரோக்களும் பண்ணுறாரு. நேரடியாக நான் பார்த்தது வந்து அவர். அந்த டைரக்டர் வந்து வெறும் ஆக்ஷன் கட்டு மட்டும் தான் சொல்கிறாரு. அவருக்கே வெக்கமாக இருக்குது, அப்படியே உட்காந்துட்டார். ஆனால் அவர் நல்ல சம்பளம் கிடைக்குது, அது வேறு விஷயம். பாட்டில் இறங்கி ஜூனியர் ஆர்டிஸ்ட் வரைக்கும் அவர் தான் சொல்லித்தராரு. இது வந்து சங்கர் மாதிரி ராஜமௌலி மாதிரி டைரக்டர்கிட்ட இது வாய்ப்பு இல்லை. அவங்க சொல்கிறது தான். ஒரு சின்ன கரெக்ஷன் இவங்க சொல்லலாம் சார், இந்த மாதிரி சீன் இருந்தால் எப்படி இருக்கும், மாற்றி வச்சுக்கலாமா அப்படின்ட்டு ஒன்று கேட்கலாமா கண்டி. இவங்க இறங்கி அந்த டிசிஷன் கூட டைரக்டர் கையில் தான் இருக்கும். ஆமாம், இவங்க வந்து இந்த மாதிரியான, அதுவும் இந்த முதல் படம் பண்ணுற டைரக்டர்லாம் இந்த ஹீரோக்கிட்டலாம் மாட்டினாங்கன்னு வச்சுங்க, குத்தி குளறி எடுத்துருவாங்க. அந்தனுடைய வெளிப்பாடு தான் சார் லவ் டுடே டைரக்டர் வந்து தானே நடித்தது. 2வது படம் நடிக்கிறது தான் காரணம். அதான் காரணம். உங்களுக்கு எல்லா டைரக்டரும் ஹீரோ ஆகியிருக்காங்கல்ல, அதனுடைய எதுவும் என்னென்னா இந்த ஹீரோக்களுக்கு போய் கதை சொல்லி அவங்ககிட்ட அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு ஏண்டா டைரக்டர் இந்த ஃபீல்டுக்கு வந்தோன்னு நொந்து நூடுல்ஸ் ஆகி வந்தது தான். அதான் இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். காலைன்னு ஒரு படம், சிம்பு படத்து. ஆமாம் சார், தருண் கோபி டைரக்டர். தருண் கோபியை காலை படத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படி பிடிச்சி இது பண்ணியிருக்கார், டீஸ் பண்ணியிருக்கார் சிம்பு. ரணவேதனையாக ஒவ்வொரு நாள் படத்தை எப்படா முடிப்போன்ற அளவுக்கு முடித்து கொடுத்தவுடனே இந்த விஷயம் வந்து தருண் கோபி நண்பர்கள் வட்டாரத்தில் போகுது. இவங்க எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி, ஏன்னா அந்த அளவுக்கு டார்ச்சர். அதனால தான் பார்த்தீங்கன்னா, ஏ இவனை ஒரு ஹீரோவை போட்டு நாமளாம் ஒன்றா சேர்ந்து நடித்து ஒரு படத்தை உருவாக்கன்னு சொன்னது தான் மாயாண்டி குடும்பத்தை. மெகா ஹிட்டு, சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதுதான் அதே கதை தான் வந்து லவ் டுடேவே தலையில் சுமந்துக்கின்னு ஒவ்வொரு ஹீரோக்கிட்டையும் போய் சொல்லி 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 பிரதீப் ரங்கநாதன் அங்கே அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு ஒரு வழியாக நாமளே நடிப்பண்டான்னு சொல்லி நிறைய ஸ்கிரிப்ட்லாம் மாற்றி அதுக்கப்புறம் நடித்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 50 கோடி தாண்டி போயிட்டுருக்கு. இன்றைக்கி யாரெல்லாம் இது பண்ணாங்களோ அந்த டைரக்ட்லாம் எனக்கு ஒரு கதை இருக்கான்னு வந்து ஃபோன் போட்டு கேட்டுகிட்டு இருக்காங்களாம். இது வந்து சினிமாவில் காலம் காலமாக அழிக்க முடியாத ஒரு நிகழ்வு. இது இன்னும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். வந்து சார், இப்போ பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் வந்து கோமாளின்னு ஒரு ஹிட் படத்தை கொடுத்தாரு. அந்த நிறுவனத்தினுடைய தயாரிப்பாளர் ஐசரி கணேசன் வந்து சொல்லியிருக்காரு, கோமாளி மிகப்பெரிய ஹிட்டு, நல்ல வருமானம் தந்த, எங்கள் நிறுவனத்துக்கு நல்ல வருமானம் தந்த படம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அப்படி இருந்தும் கூட 2வது படம் அவர்களோ சிக்கலை சந்திச்சிருக்கிறாரு. கோமாளி வந்து பெரிய வந்து ஹிட்டுலாம் பெரிய வருமானத்தில் கொடுங்கல. ஆக்சுவலாக அது கதை சர்ச்சையில் திருட்டு கதை இன்னும் மாட்டிக்கிட்டு
இந்த டைரக்டர் வந்து அந்த ப்ரொடியூசர்கிட்ட அவ்வளோ அவமானப்பட்டிருக்காரு, இல்லைன்னா அடுத்த படம் கூப்பிட்டு கொடுக்க வேண்டியதுனா எவன் எவ்வளோ கேப்பு. இவர் வந்து பார்த்திபனுடைய அசிஸ்டன்ட் கிருஷ்ணமூர்த்தியோட கதைன்னு சொல்லி அப்புறம் அதை பேசி சார் தான் பஞ்சாயத்து பேசி பஞ்சாயத்து பற்றி அவர்கிட்ட ஒரு 10 லட்சமோ 8 லட்சமோ கையில் கொடுத்து அதை இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரதீப் ரங்கநாதன் அவ்வளோ அவமானப்படுத்தப்பட்டிருக்கார். அதெல்லாம் மனசில் இருக்கும் சார். சினிமாவில் வந்து யாரையும் நீங்கள் வந்து எள்ளி நகையாடவே முடியாது சார். எந்த புத்துக்குள்ளே எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாது. நீங்கள் யாருமே சாதாரணமாக நினச்சிடவே கூடாது. அதுக்கு தான் வந்து அனுபவம் வாய்ந்த ஹீரோக்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, இந்த புதுசாக வர ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மரியாதை கொடுப்பாங்க. என்னென்னா அவங்களுக்கு தெரியும் இவன் எந்த நேரத்தில் என்ன பெரியாளாக வருவான் அப்படின்ட்டு அவமானப்படுத்த மாட்டாங்க. இப்போ ப்ரொடக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு புதுமுக ஹீரோ வந்து கண்டிப்பாக வந்து டீஸ் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் சார் இது பண்ணுறீங்களா அது பண்ணுறீங்களான்னு, ஏன்னா ஒரு படத்தில் டப்புன்னு தான் இப்போ நம்ம போட்டு வைக்கிற வணக்கம் வந்து அப்போ யூஸ் ஆகும், நம்மக்கிட்ட கதை கேட்பாரு அப்படின்னு சினிமாவில் இருக்குது. இது தெரியாதவங்க தான் என்ன பண்ணுறது, திமுறலையும் எதுவும் இவன் நான் பார்க்கறதுக்கு சொல்லாம மாதிரி இருக்கிறான், இவன் இதுவாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனை போட்டு கிண்டல் பண்ணுறது இது பண்ணுறது எல்லாம் கிண்டலுக்குள்ளாகிறது உள்ளாகிறது அவன் வளர்ந்த பிறகு அவங்ககிட்ட போய் தொங்குறது இது தெரியாதான். அதனால் இது வந்து ஒரு சமீபத்திய உதாரணம் பிரதீப் ரங்கநாதன் தான் வந்து. சார், இயக்குனர் சங்கர் அவர்கள் வேள்பாரி கதையை வந்து பார்த்தீங்கன்னா படமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டிருக்கிறதா சமீப நாட்களாகவே எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டு வர்றாங்க. ஏன்னா சங்கருக்கும் அந்த கதை வந்து ரொம்ப பிடிச்சு போய் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனனால பெரிய பெரிய ஹீரோக்களை வந்து கேட்டுட்ருக்கிறாரு. இந்த படத்தை பேன் இண்டியா படமாக கொண்டு போகணும் ஒரு திட்டத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் சார்ந்த சில தரப்புலையும் வந்து சொல்லப்பட்டு வருது. அந்த வகையில் யாஸ் நடிக்க போகிறாரு, சூர்யா நடிக்க போகிறாருலாம் சொன்னாங்க. ஆனால் இந்த படத்துடைய கதையை வந்து சன் பிக்சர்ட்ட போய் சொல்லும்போது அந்த நிறுவனம் வந்து இவ்வளவு கோடி போட்டு எங்களால் இந்த படத்தை பண்ண முடியாது அப்படிங்கிற ரீதியில் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இந்த தகவல் உண்மைதானா? இல்லை, வந்து முதல்ல வந்து வேள்பாரியின் மாதிரியான ஒரு நாவலை வந்து படமாகிறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. இது மிகப்பெரிய சவால், மிகப்பெரிய சவால். எழுத்தாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வெங்கடேசன் அவர்களுடைய மிகச்சிறந்த படைப்பு, அது மிகச்சிறந்த படைப்பு. அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. அந்த நாவலை வந்து ஒரு பாகமாகவும் ரெண்டு பாகமாகவும் நிச்சயமாக எடுக்க முடியாது. அதுலேருந்து ஒரு 10 படம் எடுக்கலாம் சார். அந்த புக்கோட ரெண்டு பாகத்திலிருந்து சொல்கிறீங்களா? ஆஹா, இது வந்து ரெண்டு பாகமாக எடுக்க போகிறாரு சங்கர் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து 10 படம் எடுக்கலாம் அந்த கதையை வச்சு. அவ்வளோ கதைகள், அவ்வளோ சீன் ட்ரீட்மெண்ட், அவ்வளோ கிளை கதைகள், அதில் அவ்வளோ வந்து நீங்கள் அடுத்த இப்போ வந்து சினிமாவிலேருந்து சீன் ட்ரீட்மெண்ட்டு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்றாங்க இல்லைங்களா. நீங்கள் வேள்பாரியை படிச்சிங்கன்னா பெரும்பாலான ஆட்கள் படிச்சிருப்பாங்க. என்ன வந்து அதனுடைய வாசகர்கள் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். சமதளத்தில் வாழற 3 அரசனுக்கும் ஒரு பூர்வ குடிகளுக்காக மலையில் வாழற ஒரு மன்னனுக்கும் இடையில் நடக்கிற சண்டை தான் இந்த ஒன்லைன். இது அவனை வீழ்த்தணும்னு பார்க்குறாங்க. ஒரு உதாரணம் என்னன்னா வந்து வேள்பாரி வந்து வஞ்சிக்கப்பட்ட குளங்கள் அப்படின்றாங்க. அதாவது வந்து அந்த பூர்வ குடிகள் அடிமைப்படுத்த, ஆமாம், அவன் பரம்பு மலையில் வந்து இவன் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆட்சி பண்ண உடனே கீழே வந்து சேர சோழ பாண்டியர் 3 இருக்காங்க, சமதளத்தில் இருக்காங்க. வேள்பாரியை சந்திச்சுட்டு வர அத்தனை புலவர்களும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வேள்பாரி புகழ் பாடிக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து பாண்டியன் வந்து கடுப்பாக வரான். என்னையா நம்ம வந்து நாம் கொடுக்காத பொண்ணும் பொருளும் அவன் கொடுத்துட்றானா அப்படின்னோடனே இதே இது வந்து கபிலருக்கும் ஏற்படுது. என்ன வர புலவும் பூரா வந்து அவன் புகழ் பாடுறான் அப்படின்னு. உண்மைங்க, பொண்ணும் பொருளும் மட்டும் அவன் கொடுக்கல, கருணையும் சேர்த்து கொடுக்குறான் அப்படின்னோடனே கபிலர் வந்து நேரடியாக அவனை போய் என்ன தான் நம்ம பார்ப்போம் அப்படின்னு அவர் வந்து பரம்பு மலைக்குள்ள வந்து பயணப்படுறாரு. சந்திக்க போகிறார் போன காடு சார்ந்த பகுதி, விலங்கு, இதெல்லாம் கடந்து போகும்போது இவர் வந்து கபிலர் தன்னை சந்திக்க வராருந்த விஷயம் வந்து வேள்பாரிக்கு தெரிஞ்சு போய் ஒரு வீரனை வந்து பாதுகாப்புக்கு அனுப்புகிறார். இடையில் வந்து அவன் வந்து ஜாயின் பண்ணிக்கிறான், அவன் கூட்டு போகிறான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கபிலரால் முடியல உடனே அதுக்குள்ளே வேள்பாரி வந்து கபிலரை வரவேற்கிறதுக்கு வந்தவுடனே கபிலரை தன் தோளில் சுமந்துக்கிட்டு போகிறான். அங்கே தான் வந்து கபிலர் விழறார். ஆஹா, இவன் உண்மையிலேயே கருணை கொண்ட மன்னன் தான் அவன், அதில் வந்து எந்த மாற்றும் கருத்தும் கிடையாது உண்மையாகவே அப்படின்ட்டு. இது மாதிரி பல இதுவும் உண்டு. இப்போ வந்து அந்த பரம்பு மலையில் கீழே வந்து குலசேகர பாண்டியன் ஒரு சிற்றரசை வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு உண்மையிலே வந்து வேள்பாரி மேலே ஒரு பெரிய கடுப்பு இருக்குது. என்னென்னா வந்து இவன் வந்து இந்த சமதளத்தில் வாழற மன்னன், அவன் ஏதோ பூர்வக்குடிகளுடைய மன்னன், மலையில் இருக்கிறவன் அப்படின்ட்டு இந்த மலையில் இருந்து இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கானே அப்படின்ற ஒரு கடுப்பு கீழே இருந்தாலும் கீழவே இருக்கான். அந்த சமயம் பாண்டியனுடைய வீட்டு விசேஷத்துக்கு வந்து ஒரு மறக்க முடியாத ஏதாவது ஒரு பொருளை கொடுக்கணும் அப்படின்னு இந்த சிற்றரசை வந்து முடிவு பண்ணுறான். முடிவு பண்ண உடனே அப்போ வந்து ஜோன் மழை பெய்து மலையிலிருந்து ஒரு விலங்கு அடிச்சுக்கிட்டு வருது. அடிச்சுட்டு வந்தவுடனே இந்த காவலாளிகள்லாம் தூக்கின்னு வந்து ஒரு வித்தியாசமான விலங்காக இருக்குது பாருங்கன்னு உடனே அதை பார்த்தவொடனே அந்த குலசேகர பாண்டி வந்து முகம் சுடிக்கிறான். என்ன ஒரு அருவறுப்பான ஒரு எண்ணத்தை வந்து காட்டிலேருந்து மேலேருந்து வந்திருக்குது அப்படின்னு உடனே அங்கேருந்த பாணர்கள் பார்த்து சொல்கிறாங்க, இது அருவறுப்பான விலங்கு இல்லைங்க, இது வந்து தேவ இது சொல்கிற விலங்கு, இது தேவக்குரல் கொடுக்குற விலங்கு, இது வந்து வேள்பாரியோடைய
ஆஸ்தான இதுவே. இதைக்கிட்ட வந்து ஏறக்குறைய அவன் வந்து உத்தரவு கேட்டுக்கிட்டு தான் எல்லா இதுவுக்கும் போவான். அப்படியே போட்ட விலங்கு அப்படின்னா, ஓ இந்த விலங்கை வந்து நம்ம பாண்டியனுக்கு பரிசாக கொடுக்கலாம் விசேஷத்துக்குன்னு அதை கொடுக்கும்போது அதையும் வந்து அந்த பாண்டிய மன்னனை பார்த்துட்டு, அவனை என்னையா இது, இந்த மாதிரியான இதுவும் இருக்குது, பார்க்குறதுக்கே அருவறுப்பாக இருக்குதுன்னு, இது வந்து ஒரு அரிய வகை விலங்குங்க, இது மேலே தான் வந்து பெருமமலையில் தான் இருக்குது, நீங்கள் இந்த விலங்கை வந்து எந்த பொசிஷனில் உட்கார வச்சாலும் அது திருப்பி வடக்கு நோக்கி தான் பார்க்கும் அப்படின்னு, அப்போ தான் அவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா கடல் வாணிபத்தில் வந்து அந்த காலத்தில் வந்து திசை மாணிலாம் கிடையாது. கடல் வாணிபத்தில் திசை தெரியாமல் புயலில் நெல்லி எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டு உயிர் சேதமும் பொருள் சேதமும் ஏற்படுது. அப்போ வந்து இந்த விலங்கு நமக்கு வந்து கடல் பயணத்துக்கு, கடல் வாணிபத்துக்கு இது உறுதுணையாக இருக்கணும் போது அதை வந்து வச்சிடுறாங்க. அது வந்து வடக்கு நோக்கி உக்காந்துடணும் போது அவங்களுக்கு திசை தெரியாது, தெரிஞ்சுப்போது. அதுதான் வந்து தேவாங்கு, தேவாங்குன்ற இது. இப்போ ஒரு சமீபம் ஒரு 20 வருஷம்லாம் தேவாங்கு முடிகயிறு கட்டுறதுன்னு ஊர் ஊராக அதை தூக்கின்னு வருவாங்க. அப்புறம் அது வந்து அரிய விலங்காகி தடை செய்யப்பட்ட விலங்காகிச்சு, அதை வந்து வெளியே பயன்படுத்தக்கூடாது, யாரும் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இதே போல் வேல்பாரியில் எக்கச்சக்கமான சம்பவங்கள் இருக்குது. இந்த அதில் இன்னொரு வருத்தம் என்னென்னா வந்து இப்போ சமீபமாக ஒரு எதிர்ப்பு குரல் என்ன வருதுன்னா வந்து சங்கர் இந்த படத்தை பண்ணக்கூடாது அப்படின்னு. என்னென்னா சிவாஜி படத்தில் வந்து அங்கவை சங்கவை அப்படின்னு சொல்லி ரொம்ப பொங்க வச்சுட்டிங்களாடா அப்படின்னு வார். அது யார் அங்கவை சங்கவைன்னா வேல்பாரியுடைய இரு மகள்கள். இது வந்து இது எவ்வளோ பெரிய ஒரு மன்னனுடைய இது, அதை வந்து நீ கிண்டல் பண்ண, நீ வந்து வேல்பாரியுடைய கதையை எடுக்கலாமான்ட்டு பல பேர் இப்போ எதிர்ப்பில் இருக்காங்க. அது வந்து தெரியாமலா அவர் வந்து வச்சுருப்பாரு, சரி அந்த காமெடி ட்ராக்கு விவேக் எழுதியிருந்தார் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். நம்ம இப்போ டைரக்டர் ஓகே பண்ணாமல் அந்த காமெடி ட்ராக்கை வச்சுருப்பாங்க. சரி, இப்போ வந்து இந்த படத்தில் விஜய் நடித்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சங்கர் விரும்புவதாகவும் ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இதை குறித்து விஜய்கிட்ட வந்து பேசியிருக்காராம் சங்கர். இந்த படத்தில் விஜயும் நடிக்கக்கூடாது, அஜித்தும் நடிக்கக்கூடாது. ஏன்? அதற்கு பொருத்தமான அவங்க அவங்களாவே எடுத்துகிட்டு போட்டேன் சார். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இந்த கேரக்டர். இப்போ வந்து பொன்னியின் செல்வனில் ஜெயம் ரவி நடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, ஆனால் நடித்த பிறகு பார்த்தீங்களா ஜெயம் ரவி அப்படியே அந்த கேரக்டராக புரிஞ்சு போயிட்டார். அதை மாதிரியான யாரும் எதிர்பார்க்காத ஒரு நடிகரை வந்து இதில் வந்து நடிக்க வைக்கணும் சார். எனக்கு தெரிஞ்சிருக்கேன், யஷ் கூட சொன்னாங்க, ஆல்ரெடி கேஜிஎஃப் கூட அந்த மாதிரியான ஒரு சாயல் உள்ள இது தான் அவர் பண்ணிட்டார். அது வேறு யாராவது ஒருத்தரை நடிக்க வைக்கணும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இது வந்து சாதாரண பட்ஜெட்டில் எடுக்கக்கூடிய படமாக இது வந்து நிச்சயம் இருக்காது. ஒரு பேன் இண்டியா படமாக இருந்தாலும் இந்தியா முழுக்கிற அத்தனை மல்டி ஸ்டார்ஸையும் கொண்டு வந்து இந்த படத்தில் நடிக்க வச்சு எடுத்தால் தான் இதனுடைய பிஸ்னஸ் வந்து பெரிய லெவலில் இருக்கும். மேபி இந்த படத்தை எடுக்க ஆரம்பித்தா ஒவ்வொருத்தரும் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, ஒரிசா, போஜ்பூரி அங்கெல்லாம் யார் டாப் ஸ்டாரில் இருக்காங்களோ அவங்களெல்லாம் கொண்டு வந்து நடிக்க வைக்கணும். கண்டிப்பாக நடிக்க வச்சால் தான் அது சாத்தியப்படும். ஆனால் ஆக்சுவலாக இப்போ 1000 கோடி பட்ஜெட் அப்படிங்கிறாங்க, 1000 கோடி தான் பிடிக்குமா இல்லை அதை தாண்டி போகும்? அதை தாண்டி பிடிக்கும் சார். இன்னும் அந்த நாவலில் வந்து அவ்வளோ கேரக்டர் இருக்குது. அந்த நாவலை முழுமையாக இப்போ வந்து பொன்னியின் செல்வனை பார்த்தீங்கன்னா மணிரத்னம் ஊர்கா மாதிரி தான் தொட்டு எடுத்திருக்காரு. அதுதான் பண்ண முடியும். இது அதையெல்லாம் தாண்டி 10-20 மடங்கு மிகப்பெரிய நாவல். இதில் அவ்வளோ கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டர் அத்தனையும் வந்து முக்கியமான கேரக்டர். இதில் பார்த்தீங்கன்னா வேல்பாரியில் ஒரு யாதவர் குலத்துக்கு வந்து ஒரு பிரச்சனை வரும். பிரச்சனை வந்தோடனே அதில் வந்து மாடோட கொம்பில் வந்து தீ வச்சு அனுப்புவாங்க ஒரு தந்தை இதுவாக. இது அப்படியே பாகுபலியில் இது நாவலில் இருக்குது, அப்படியே எடுத்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ வேல்பாரி வந்து ராஜமொழி படிச்சிருக்கார், அவங்க அப்பா படிச்சிருக்காரு, அவங்க அப்பா தானே கதை. ஆ, அவங்க அப்பா படிச்சிருக்கலாம் மேபி. அப்போ வந்து எல்லாமே ஒன்றா தானே இருந்தது அந்த காலகட்டத்தில். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இது திராவிடம் தானே, திராவிடம் எல்லாம் ஒன்றா தானே இருந்தது. இந்த நாவல் வந்து அவர் கண்டிப்பாக படிச்சிருப்பார். இது வந்து நாவலில் இருக்குது. நிஜத்தில் பாகுபலியில் இந்த சீன்ஸ் பார்த்தோன்னே நான் எனக்கே ரொம்ப ஆடி போயிட்டேன், நான் அடப்பாய்களை அப்படியே அடிச்சிருக்கீங்களே அப்படின்னு. அதனால் வந்து அவ்வளோ இதுலேருந்து நீங்கள் 20 படம் கூட பண்ணலாம் நீங்கள். ஸோ சவாலான ஒரு படம் தான், மிக சவாலான படம் அது. ஸ்டார் வேல்யூ அந்த சுள்ள ஹீரோக்களுக்கு, அந்த படம் ரிலீஸ் ஆகுதோ இல்லையோ, அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்களுடைய அந்த படத்தோட ப்ரீ பிஸ்னஸ் வந்து எல்லாமே நடந்து முடிஞ்சிருது. கிட்டத்தட்ட 250 கோடி பிஸ்னஸ் ஆயிடுச்சு, 300 கோடி பிஸ்னஸ் ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்கிறாங்க. ஏன் இது மாதிரியான பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ பிஸ்னஸ் சின்ன படங்களுக்கு வந்து அமையறதில்ல? அது காரணம் என்னென்னா வந்து இப்போ இருந்துச்சார், இப்போ ஒரு இப்போ நீங்கள் நான் நினச்சிருக்கோம் ஒரு படத்தில் அப்படின்னா எந்த ஓடிடிக்காரன் வாங்குவோம்? அது மாதிரி தலையில் தூக்கி வச்சுன்னு ஓடிடி வந்து எத்தனை படங்கள் அணைஞ்சிட்ருக்காங்க தெரியுங்களா? ஏன்னா கொரோனா காலகட்டத்தில் தான் இந்த ஓடிடியோடைய வளர்ச்சி வந்து பெரிய அளவில் இருந்து அது வந்து தமிழ் சினிமாவுக்கு இல்லை இந்திய சினிமாவுக்கே வரப்பிரசாதமாக அமைஞ்சது. அந்த ஓடிடி வந்து ஓரளவுக்கு இதுவான பிறகு அவங்க வழக்கம் போல் அவங்களுக்கும் ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அவங்களுக்கும் ஒரு பார்வையாளர் இருக்காங்க. அந்த எந்த படத்தை ஓடிடி வாங்கினா தனக்கு வந்து இவ்வளோ பார்வையாளர் ஸ்பான்சர் கிடைப்பாங்கன்னு தெரிஞ்சது. நம்ம போட்டு கரெக்டாண்டி நடித்த படத்தை ஓடிடியில் கொடுத்தா எந்த ஓடிடி வாங்குவோம்? நாமளே வச்சு ஒரு ஓடிடி பண்ணால் கூட பண்ண மாட்டாங்க. பெரிய ஹீரோக்கள் படம் அப்படின்னும் போது
கண்டிப்பாக அந்த படம் பூஜை போடும்போதே ஓடிடி பிஸ்னஸுமே வந்து பேசிடுறாங்க அந்த படத்துடைய ஆரம்பத்தில். இது வந்து உண்மை, இது வந்து பலகாலமாக நடக்கிற இது தான். வந்து சின்ன பசங்க சின்ன படங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அவங்க ஒரு டீம், இப்போ ஓடிடி இப்போ அமேசான் இருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்க சவுத் இந்தியாவில் இருக்கிற ஒருத்தர் வந்து இந்த படம் நல்ல டாக்கில் இருக்குங்கன்னொடனே அவங்க ஒரு டீம் அமைச்சு பார்த்து உண்மையாக இந்த படம் நல்ல டாக்கில் தாங்க இருக்குன்னொடனே அதுக்கு வந்து ப்ரொடியூசர் தரப்புலேருந்து நீங்கள் எந்த அளவுக்கு இதுக்கு வந்து பப்ளிசிட்டி பண்ணுவீங்க, ப்ரொமோஷன் பண்ணுவீங்க, இதெல்லாம் பண்ண பிறகு தான் நாங்கள் ஓடிடிக்கு வாங்குவோம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ விஜய் அஜித் மாதிரியான படங்களுக்கு வந்து இப்போயே சோல்ட் அவுட். அதெல்லாம் ஓடிடி, எஃப்எம்எஸ்ஸு, சேட்டலைட் ரைஸு, ஆடியோ எல்லாமே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி டேபிள் பிஸ்னஸில் ரெண்டு தயாரிப்பாளர்களும் பெரும் லாபத்தை பார்த்துட்டாங்க. இதுக்கப்புறம் தியேட்டரில் ஓடுறதுலாம் வந்து எக்ஸ்ட்ரா வருமானம், எக்ஸ்ட்ரா வருமானம், ஜாக்பாட்டு. இன்னும் படம் பிச்சுன்னு ஓடிச்சுன்னா அவங்களுக்கு பெரிய ஜாக்பாட்டு. இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து தியேட்டர்காரங்களுக்கு உண்மையிலே வந்து ஒரு கடந்த ஒரு 4 வருஷமாக பார்த்திங்கன்னா அந்த எம்ஜி மினிமம் கேரண்டியில் படம் வாங்குற இது ஒழிச்சிட்டாங்க. இப்போ வந்து பர்சன்டேஜில் வாங்குறாங்க. அதனால் வந்து தியேட்டர்காரங்களுக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சி தான் அது. பர்சன்டேஜில் வாங்குறதுனால வந்து அவங்களுக்கும் வந்து ஒரு லாபம் தான், மகிழ்ச்சி தான் அது. அதுக்கு காரணம் வந்து இந்த ஓடிடி தான். சார், தளபதி 67 திரைப்படத்தில் நிறைய வில்லன்கள் வந்து நடிக்க போகிறதா தகவல் வெளியாகிருக்கு. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து சஞ்சய் தத், அர்ஜுன், அப்புறம் விஷால், மிஸ்கின் இவங்கள்ட்டெல்லாம் கேட்டுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக மிஸ்கின் வந்து இதில் இருக்காரா இல்லையா? மிஸ்கின் எப்படின்னா வந்து ஒரு அவரை வச்சு டியூன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அது. அதனால் வந்து இது வரைக்கும் இருக்காரா இல்லையான்றது கூட தெரியல நமக்கு வந்து. ஆனால் வந்து விஜய்க்கு வந்து மிஸ்கின் இருக்கணும்னு ஒரு விருப்பம் இருக்குது. அவர் படத்தில் அவர் இருக்கணும், அவர் இருக்கணும். ஏன்னா வந்து மிஸ்கினுடைய பல படங்கள் நான் கேள்விப்பட்டது விஜய் வந்து ரொம்ப ரசித்து பார்ப்பார் அப்படின்னு. அவருடைய படங்கள், டைரக்ஷன் பண்ண படங்களை வந்து அவருடைய ஆக்டிங்கே அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. ஆக்சுவலாக விஜய் தான் வந்து லோகேஷ் கிட்ட சொல்லி மிஸ்கின் நடித்தா எப்படி இருக்கும் அதில் அப்படின்னு சொல்லி பேச்சு வார்த்தை. என்னென்னா நீங்கள் மற்ற சொன்ன ஆட்கள் எல்லாம் வந்து படத்தில் தலையீடு இருக்காது, மிஸ்கின் வந்து தலையீடு பண்ணுவார். என் கேரக்டர் அப்படி எப்படி மாற்றணும், இப்படி மாற்றணும், தம்பி இதை வைக்கணும், இந்த ஷார்ட் எப்படி வைக்கணும், அப்படி வைக்கணும்னு. அது வந்து ஒரு டைரக்டருடைய சுதந்திரத்தில் தலையிடுற மாதிரி. அதுவும் வந்து விஜய் மாதிரியான ஒரு பெரிய ஸ்டார் வச்சு பண்ணுற படத்தில் வந்து இன்டர்ஃபியர் ஆகிறது வந்து அவங்க விரும்ப மாட்டாங்க. அது நல்லதும் கிடையாது. அதனால் மிஸ்கின் வந்து காட்டி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் நான், எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் மற்ற எத்தனை பேர் இருப்பாங்க, குறிப்பாக பார்த்தீங்கன்னா மன்சூர் அலிகானுக்கு அவ்வளோ பெரிய கேரக்டர் இருக்காங்க அதில், இந்த படத்தில். இந்த படத்தில் ஏன்னா மன்சூர் அலிகானுடைய மிகப்பெரிய ஃபேன் வந்து லோகேஷ். ஆமாம், மன்சூர் அலிகானை வேறு மாதிரி காட்டுறோம் பாருங்கள் அப்படின்னு. ஏன்னா மன்சூர் அலிகானும் டியூன் பண்ண முடியாத ஒரு கேரக்டர் தான். ஆனால் விஜய் மாதிரியான பெரிய படங்களில் அவர் புத்திசாலித்தனமாக ஓகே பண்ணி இது பண்ணிவிடுவார். ஓகே. ஆமாம், தளபதி 67 இவ்வளோ கேரக்டர் இருந்தால், ஏன்னா விஷால் வந்து ஏறக்குறைய கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அது வந்து ஒரு பெரிய சம்பளம் கேட்டதாகவும் சொல்கிறாங்க சார். அதை கொடுத்துருவாங்க சார், என்ன இருக்குது உங்களுக்கு வந்து. லோகேஷ் வந்து இதுக்கு முந்தைய படங்கள் பார்த்தீங்கன்னா விக்ரமில் பார்த்தீங்கன்னா பகத் பாசில், விஜய் சேதுபதி மல்டி ஸ்டாராக பண்ணிடுறேன். கமலை விட விஜய் பகத் பாசில் தான் வந்து ஸ்கோர் பண்ணுவார், ஸ்கோர் பண்ணியிருப்பார். விஜய் சேதுபதி வேறு லெவலில் கலக்கியிருப்பார். அப்படி பார்க்கும்போது இந்த படத்தில் வந்து மற்ற எல்லா கேரக்டர்களுக்கும் வந்து முக்கியத்துவம் கண்டிப்பாக இருக்கும். விஷாலுக்குலாம் வந்து ஒரு பெரிய, அதெல்லாம் விஷாலுக்குலாம் தெரியும். ஏன்னா சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து நடிகனா வந்தார் அவர். அவர் கண்டிப்பாக தெரியும் ஒரு டைரக்டருடைய பல்ஸ் என்ன, டைரக்டருடைய திறமை என்ன, எல்லாம் தெரியும். அதே மாதிரி விஷால் வந்து பேசிக்காக வந்து விஜயோடைய ரசிகர் அவர். ஆமாம், அதனால் விஜய் படம் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வமாக உள்ள ஒரு நபர் தான் அவர். சார், தமிழ் சினிமாவில் கதைகளுக்கு வந்து பஞ்சம் ஏற்பட்டிருக்கா? ஏன் அப்படின்னா சமீபத்தில் வந்து நிறைய படங்களை வந்து பார்ட் 2 பார்ட் 3 எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனால் பார்ட் 1 சக்ஸஸ் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வந்து சக்ஸஸ் ஆகிறதில்ல. இதனால் நிறைய தமிழ் சினிமா ஆர்வலர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பார்ட் 1 இருக்கட்டும்ப்பா, ஏன் பார்ட் 2 எடுத்து முதல் எடுத்த படத்துடைய ஒரு நல்ல பேரையும் வந்து இதில் கெடுக்கிறீங்க அப்படிங்கிற இதில் சொல்கிறாங்க. உண்மையில் தமிழ் சினிமாவில் கதைகளுக்கு பஞ்சம் ஏற்பட்டிருக்கா இல்லை? அது எப்போவுமே காலகாலமாக இருக்குது தான் சார். கதை எவ்வளோ பேருக்கு உடம்பாக்கத்தில் கதை சொல்லி அசத்துறவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுங்களா? இங்கே இருக்கிற ஹீரோக்கள் யாரையும் வந்து நம்பி கதை கேட்கறது கிடையாது. இந்த கதை இலாக்காவுக்கு போக மாட்டாங்க, கதை இலாக்கான்னு விடுங்க. நீங்கள் வந்து சாலிகிராமம், விருகம்பாக்கம், வடபணியில் இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர் அவ்வளோ பேரும் வந்து கதையை தலையில் சுமந்துக்கிட்டு அவ்வளோ நல்ல நல்ல கதைகள். நான் என்ன சொல்கிறேன், இப்போ ஒரு பெரிய ஹீரோக்கள் ஒரு 10 பேர் இருக்கீங்களா, நீங்கள் ஒரு டீம் ரெடி பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு 5 பேர்கிட்ட கதை கேளுங்க. கதை கேட்டு அதாவது முறைப்படி ரிஜிஸ்டர் பண்ண கதை அவங்க, ஆமாம், பதிவு செய்யப்பட்ட அவங்க கதையை கேளுங்க. இல்லைனா அந்த ஒன்லைனை கேளுங்க என்னென்னு. அதை ஒன்று வந்து அந்த உண்மையிலே அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் திறமை இருக்குது, இல்லைனா அவர் படம் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஆள்னா பட வாய்ப்பு கொடுங்க. இல்லைன்னா அவர்கிட்ட வந்து, ஆமாம், இல்லைனா அவர்கிட்ட வந்து கதையை வாங்கிக்கிங்க, ஒரு ரேட் நல்ல ரேட் கொடுத்து. ஏன்னா கஷ்டப்படக்கூடிய தான். அந்த இதுவும் கிடையவே கிடையாது. அதுவும் குறிப்பாக சூர்யா கார்த்திலாம் பார்த்தீங்கன்னா புதுமுக இயக்குநர்களுக்கு வாய்ப்பே கொடுக்குறதில்ல. ஒரு படம் பண்ண இட்டு அடித்த டைரக்டர் தான் அவங்க கொடுப்பாங்க. அடுத்த படம் அது மண்ண கவனித்து வேறு விஷயம், கொடுக்கவே மாட்டாங்க. கேட்டால் சார் பிஸ்னஸ் சார் அப்படின்வாங்க. நீங்கள் வந்து அது ஏன் வந்து அதை பண்ண மாட்டேன்றாங்கன்னு தெரியல. உண்மையாகவே சார் கதை சொல்லி அழ வைக்கிற உதவி இயக்குநர்லாம் இருக்காங்க தெரியுங்களா, அவ்வளோ டேலண்ட் இருக்காங்கன்ற. நான்
நம்மளே உணர்வுபூர்வமா எமோஷன் ஆகிறோம். கதைக்கெல்லாம் ஒரு பஞ்சம் இல்லை சார், கதை இருக்கு. இவங்க யாரும் தியேட்டரத்தில் யாரையும் நம்புறதில்ல. அவங்களுக்கு யாரும் வந்து இப்போ அட்லினா அட்லியை பிடிச்சுக்கினே தொங்குறது. அவர் அட்லி படம் பண்ணுவாரா, அட்லி படம் பண்ணுவாரா, அட்லி படம் பண்ணுவாரான்னு. ஏன் அட்லி தானிய திறமையான ஆட்கள் யாரும் இல்லையா? இவங்க நம்புறதில்லை, யாரையும் தியேட்டரத்தில்லை. அவங்களுக்கு வந்து பயம், அதுவும் இன்னொரு காரணம். கதை வந்து அவ்வளோ கதை கொட்டி கிடக்கு சார், நம்புறதுலேயே இருக்குது. அவ்வளோ கதை இருக்குது, கதை பஞ்சம்லாம் ஒன்றும் கிடையாது. கதை கேட்கறதுக்கு யாருக்கும் வந்து எந்த ஹீரோக்கும் விருப்பம் இல்லை, நல்ல கதை கேட்கறதுக்கு. அதுதான் உண்மை. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களை தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகள், பெப்சி நிர்வாகிகள் எல்லாருமே போய் சந்தித்து பேசியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து 18% வந்து ஒரு படத்துக்கு வந்து நீங்கள் ஜிஎஸ்டி விதிக்கிறீங்க டிக்கெட் ரீதியாக, ஸோ அதை வந்து 12% மாற்றுங்க அப்படிங்கிற ரீதியில் கோரிக்கை வச்சுருக்காங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பரிசீலிக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை, இது வந்து இந்த வரி உயர்வு, இதை வந்து எந்த ஆட்சி இருந்தாலும் காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் இருக்கும் போதும் அப்போவும் கேட்டாங்க, இப்போவும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழக அரசும் ஒரு வரி விதிக்குது 8%. இங்கே போய் அதையும் கேட்கலாம் இல்லைங்களா? கேட்கறது தப்பு இல்லை, இங்கே அங்கேயும் கேட்கறது ரைட்டு. இங்கேயும் வந்து கேட்கலாம். ஏன்னா வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து எம்எல்ஏ இல்லை, சினிமாவுடைய இதுதானே. ரெட் ஜெயின்னு ஒரு நிறுவனத்தில் தான் நடிகர் அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு. அவங்க ஃபேமிலியே வந்து சினிமா சார்ந்தவர்கள் தான். அவர்கிட்ட ஈஸியாக அணுகக்கூடிய ஒரு நபர் அவர். இதை கேட்டு இது பண்ணி நீங்கள் செய்தித்துறை அமைச்சர்கிட்ட சொல்லி, அப்பா கிட்ட சொல்லி, இது ஏதாவது குறைக்க முடியுமா இல்லை ரத்து செய்ய முடியுமா, ஏதாவது பண்ணலாமே நீங்கள் அப்படின்னு இங்கேயும் கேட்கலாம் இல்லைங்களா? அங்கே கேட்டதிலும் தப்பு இல்லை. ஏன்னா வந்து அது வந்து தலையை சுற்றி இப்படி போய் இப்படி போய் தொடுறதுக்குள்ளே அதில் அவ்வளோ 1008 ப்ராசஸிங் இருக்குன்னு அங்கேருந்து ஒரு பதில் வரும் மத்திய அரசுலேருந்து. இது நேரடியாக போய் நம்ம எதிர்வீட்டுக்கார தானே, அவர்கிட்ட போய் என்ன விஷயம் கேட்டு வந்துடலான்ற ஒரு இது இருக்குல்ல. இதையும் செய்யலாம். இவங்க ஏன் அங்கே போயிட்டு இது பண்ணுறாங்கன்னு தெரியல நமக்கு. வந்து அந்த மாதிரியான வரிவிலக்கு கொடுத்தா சந்தோஷம்தான். அது மத்திய அரசு கொடுத்ததுன்னா என்ன சொல்ல வரேன்னா, அது ப்ராசஸிங் ரொம்ப நேரம் ஆகும், ரொம்ப நாள் ஆகும். அவங்க கொண்டு போய் இப்போ எல்முருகனே கொண்டு போய் அதை சேர்ப்பாரான்னு தெரியல. அவங்க வந்து என்ன வந்து இது வந்து தமிழ் சினிமாவோட முடிஞ்சு போல, அடுத்து ஆந்திர சினிமா, கன்னட சினிமா, ஒரிய சினிமா எல்லாமே இருக்குது, எல்லாருமே வந்துருவாங்கன்னு போது அதை தூக்கி கொஞ்ச நேரம் அப்படி வைப்போம். இருக்கிற பிரச்சனை இருக்கட்டும், இது ரொம்ப முக்கியமாக நம்ம கூட ஏதாவது முதலாளிகிட்ட பண்ண, ஏன்பா இதை எடுத்து வைப்பா அதை பேச பண்ணுற மாதிரி அதை தூக்கி ஓரம் கட்டப்படலாம். இங்கே இருக்கிற இந்த வரியை வந்து குறைக்கிறதுக்கான வழியை வந்து இவங்க கேட்கலாம், கோரிக்கை வைக்கலாம். நான் வந்து அதை செய்யக்கூடியவர் தான் உதயநிதியும். உதயநிதி அவர்களே கழக தலைவன் வந்து ரிலீஸ் ஆகுது இந்த படத்துக்கு, அவருடைய ரசிகர்கள் தரப்பில் வந்து ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக நிறைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு எவ்வளோ தியேட்டர் கிடச்சிருக்கு? இல்லை அது பிஸ்னஸ் ரீதியாக இருக்கும், ஏன்னா வந்து வேறு படங்கள் போட்டிக்கு இல்லை. வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா தியேட்டரும் அவங்ககிட்ட தான் முக்கால்வாசி தியேட்டர் இருக்குது. அப்படின்னு மொத்த படத்து மொத்த தியேட்டரில் இந்த படத்தை தான் யாரு குறைய இறக்குவாங்க அவங்க, அதில் எந்த வித சந்தேகமும் இல்லை. ஏன்னா அவர் ப்ராடக்ட்டு தியேட்டர் அவங்ககிட்ட இருக்குது. அவருக்கும் பார்த்தீங்கன்னா டைரக்டரும் வந்து மகிழ் திருமணி பிரமாதமான டைரக்டர், கமர்ஷியல் ஒரு விஷயம் உள்ள ஒரு அவருடைய மீகாமன் ஆகட்டும், எல்லா படங்களும் ஆமாம் தடையற தாக்க எல்லா படங்களுமே வந்து இதுவாக இருக்கான். அதே சமயம் பார்த்தீங்கன்னா வந்து அன்றைக்கி ஆடியோ லான்ச்சில் கூட உதயநிதி அது கிண்டலாக சொன்னாரா இதுவாக சொன்னாருன்னு தெரியல, எல்லாரும் வந்து நடிப்பை விட்டுறாதீங்க நடிப்பை விட்டுறாதீங்கன்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஏதோ நான் தான் தமிழ் சினிமாவை தாங்குற மாதிரி. அடுத்து வந்து இவர் நம்ம மாரி செல்வராஜ் இயக்கத்தில் மாமன் படத்தில் நடிச்சிட்டு இருக்கேன், இந்த படத்தை முடிச்சுட்டு முதல் வழியாக செல் நம்பரை மாற்றிட்டு நான் விட்டுட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரே அந்த சச்சின் தியேட்டரில் ஒரே சிரிப்பலையாக இருந்தது. அது உண்மையிலே உதயநிதி சீரியஸாக சொன்னாரா இல்லை அது வந்து காமெடிக்கு சொன்னாரான்னு தெரியல. அவரும் நடிக்கட்டும், நடித்தா தான் வந்து தமிழ் சினிமாவும் நல்லாயிருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி கழக தலைவனுக்கு பெரும்பான்மையான தியேட்டர் அவங்களுக்கு தான் கிடைக்கும், அது அவங்க தான் போடுவாங்க, அதுதான் வந்து உண்மை. உதயநிதி அவர்களுக்கும் அமைச்சர் பதவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சீனியர் அமைச்சர்கள் வந்து சொல்லிகிட்டே வராங்க. ஸோ அந்த விதத்தில் அவர் மினிஸ்டர் ஆகிட்டார் அப்படின்னா நடிப்புக்கு கொஞ்சம் முழுக்கு போட்டுருவார் நினைக்கலாமா? இல்லை அதுதான் நாங்கள் கேட்டோம் இப்போ இடையில மீட் பண்ணப்போ. சார் முதல்ல நான் மினிஸ்டர் ஆகிறேன்னா நான் முடிவு பண்ணோம், ஓகே, அதுக்கப்புறம் வந்து நான் முடிவு பண்ண பிறகு வந்து நான் நடிக்கிறேனா இல்லையான்ட்டு இதுவாகிடும். அதெல்லாம் வந்து பெரிய ப்ராசஸிங் சார். அதெல்லாம் வந்து நான்லாம் இப்போ தான் வந்து ஒரு எம்எல்ஏவாக என் வேலையை வந்து கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு ரெஜினுடைய ஒரு நிறுவனராக வந்து இதுக்கு என்னுடைய வேலையை கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு நடிப்புன்னும் போது அதை பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து தொகுதி வேலைகள் கட்சி பணிகள்னால வந்து சினிமாவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு வரேன் நான் அப்படின்னு நான் கூட கேட்டிருந்தேன். நீங்கள் வந்து தமிழ் சினிமாவுக்காக வந்து நடிகனாவும் பத்திரிகையாளர்களுக்காக செய்தித்துறை மக்கள் அமைச்சரவா ஆயிடுங்கன்னு ஒரு சிரிப்பு மட்டும் சிரிச்சுட்டு கம்னு உட்காந்துட்டாரு. ஒரு எதுவுமே பதில் சொல்லலை. வந்து இருக்கும், அவங்களுக்கும் வந்து இருக்கும், அதை வந்து அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதை கரெக்டாக அடாப்ட் பண்ணிப்பாங்க அவங்க. அப்போ செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சராக கூடிய செய்திகளை பார்க்கலாம். இதுவரை உங்கள் பல்வேறு கதை எங்களுக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம் சார்.